ஐஏஎஸ் அதிகாரிகள் சிலரை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநராக இருந்த நாகராஜன் தொழில் முனைவோர் வளர்ச்சிக் கழகத்தின் இயக்குநராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அஜய் யாதவ் ஐஏஎஸ் தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். சந்திரசேகர் சகாமுரி ஐஏஎஸ் நில சீர்திருத்தங்கள் துறை இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார். இந்த உத்தரவுகளை தலைமை செயலாளர் சண்முகம் பிறப்பித்துள்ளார். காட்மேன் வெப் தொடர் வெளியாகாது என ஜி5 நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல தனியார் சேனலின் சார்பில் வெளியிடப்பட்ட காட்மேன் வெப் டீசரில் ஹிந்து மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்தும் விதமாகவும் காட்சிகள் இடம்பெற்றதாக புகார்கள் எழுந்தன. அதன் பேரில் வெப் தொடருக்கு எதிராக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பு எழுந்துள்ளதை அடுத்து காட்மேன் வெப் தொடர் வெளியாகாது என ஜி5 நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் தலைமை காவலரிடம் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். பழவந்தாங்களைச் சேர்ந்த அமுல்ராஜ் மற்றும் லெனின் ஆகியோர் மது போதையில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளனர். அங்கு இருவரும் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த பெண் தலைமை காவலர் இருவரையும் வெளியே அனுப்பியுள்ளார். மது போதையில் இருந்த இருவரும் அவரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். பெண் காவலர் அளித்த புகாரின் பேரில் இருவரையும் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். மத்திய அமெரிக்க நாடான எல் சால்வேடரில் பெய்த கனமழையால் ஏராளமானோர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். அமண்டா புயல் காரணமாக எல் சால்வேடரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சான் சால்வேடார் நகரை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அங்கு இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. வெள்ளத்தில் சிக்கிய ஏராளமானோர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநிலங்களவையில் காலியாக உள்ள 18 உறுப்பினர் இடங்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் 19 தேதி நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 18 உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக ஜூன் 19 தேதி தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தல் நடத்தப்படும் என்றும் வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றைய தினம் மாலை 5 மணிக்கு முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரா, குஜராத், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவி காலியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. 12 வகுப்பு மாணவி ஒருவர் தேர்வு எழுத செல்வதற்காக படகு இயக்கிய கேரள மாநில அரசுக்கு அந்த மாநில மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் குட்டநாடு பகுதியைச் சேர்ந்த சாண்ட்ரா சாபு கோட்டயம் கஞ்சிரம் பகுதியில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் 12 வகுப்பு படித்து வருகிறார். பொது தேர்வு எழுதுவதற்காக பள்ளிக்கு சென்று வர கேரள மாநில நீர்வழி போக்குவரத்து துறையை நாடினார். இதையடுத்து 70 பேர் பயணிக்கக்கூடிய படகு மாணவி சாண்ட்ராவுக்காக மட்டும் 2 நாட்களுக்கு இயக்கப்பட்டது. படகில் பயணிக்க மாணவியிடம் நாளொன்றுக்கு 18 ரூபாய் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட்டது. கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் வரும் கல்வியாண்டில் பள்ளிக்கல்வியில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் குறித்து பெற்றோர்களின் கருத்துக்களை அனுப்புமாறு முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகள், மழலையர் பள்ளிகள் என்று 8 வகை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் பெற்றோரிடம் கேட்ட கருத்துக்களை 2 தேதிக்குள் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நிறவெறிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் ராட்சத ட்ரக் ஒன்று அதிவேகத்துடன் நுழைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மினியாபோலிஸ் என்ற நகரத்தில் காவல்துறையினர் நடத்திய இனவெறி தாக்குதலில் ஜார்ஜ் ஃபிளாய்டு என்ற கருப்பினத்தவர் உயிரிழந்தார். இந்த விவகாரத்தால் அமெரிக்கா முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. மினியாபோலிஸ் நகரில் நடைபெற்ற போராட்டம் ஒன்றில் ராட்சத ட்ரக் ஒன்று அதிவேகத்துடன் நுழைந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த போராட்டக்காரர்கள் ட்ரக் ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தவே அவர் அங்கிருந்து தப்பி சென்றார். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு அடுத்த வாரம் முதல் அஃபிஃபாவிர் மருந்தை வழங்க ரஷ்யா முடிவு செய்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பால் ரஷ்யாவில் இதுவரை 4,800 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் 414,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கொரோனா வைரஸை குணப்படுத்துவதாக கூறப்படும் அஃபிஃபாவிர் மருந்தினை பயன்படுத்த ரஷ்ய சுகாதார அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து வரும் 11 தேதி முதல் அனைத்து மருத்துவமனைகளிலும் இந்த மருந்தை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது.